Hi friends, we are going to talk about this video. So, we are going to talk about Flipkart vs Amazon. So, this is a comparison in this video. So, the comparison is going to be here. So, this is a comparison with specification wise. So, there is a customer service or how to get it. So, let's go to the video. Okay, Amazon and Flipkart. So, the two of them, India has a big role created an online e-commerce site. What do you know e-commerce site? So, e-commerce site is normal products. E-commerce site, we have a discount. Frank has a discount. What do you know? How do you profit? This is the same thing. But, what do you know? Directly, the consumer. So, headquarters. If you have a phone, you headquarters. இவங்க பை பண்ணிக்கிடுவாங்க பை பண்ணும்போது ஒரு நிறைய ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாகும் ஸோ அந்த ரேட்டு கம்மியாகும் போது இப்போ ரேட்டு கம்மியாகும் போது இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க வாங்கி அதை இன்னொரு கம்பெனிக்கு விற்று அதை இங்கே வந்து அதுக்கப்புறம் அது இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு நம்ம கைக்கு வர்றதுக்குள்ளே எத்தனை இது இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அதில் யூசர்ஸ் அதிகமாக இருக்கும்போது இத்தனை இதுக்கும் அவங்க ஷேர் பண்ணிட்டு வரணும் இதுவே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேரை அதே ரேட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும்போது இவங்க நம்ம என்ன நினைப்போம் ஸோ இதில் கம்மியாக இருக்குது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலேயே ஆன்லைனில் வாங்குறதா பெட்டரான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நான் எதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறீங்களா அமேசான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்களா நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ முதல்ல ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து இந்தியன் சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியன் சர்வீஸ் தான் அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது பட் அமேசான் அப்படி கிடையாது அமேசான் வந்து வேர்ல்டு வைட் இருக்கிற ஒரு கம்பெனி அது வந்து இந்தியாவுக்காக மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போனாலும் வேர்ல்டு வைடாக அந்த இடத்துல அமேசான் இருப்பாங்கன்றத ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த அமேசான் எதுக்காக இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொதல் விஷயம் அமேசான் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றதையே பார்க்கலாமே 1994 அதாவது 1947 நம்மளுக்கு விடுதலை கிடச்சுன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க கம்பெனியை 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு 1947 ஸோ இது 1994 சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் 1990 அதாவது அமேசான் பார்த்தீங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதான் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதான் இது எப்படின்னா பொறாமையில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது காரணம் இந்தியன் யூசர்ஸ் தான் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் எடிஷன் ஸோ அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்க வரதில்ல ஸோ ஆல் ஓவரில் இருக்கிறதுனால அமேசானுக்கு எப்பயும் போல் மணி அப்படின்ற ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது 2019 இவங்க அடித்த ரேட் எவ்வளோன்னு தெரியுமா 280 பில்லியன் டாலர்ஸ் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க வெறும் அமேசானோட ப்ராடக்ட்ஸை விற்று மட்டுமே அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டுக்கு வாங்க ஸோ இந்தியனோட இது ஸோ இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்தியன் மார்க்கெட் அப்படின்ற பட்சத்துக்கு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆனால் அவங்களுக்கு இவங்க சம்பாதிச்சவங்களும் கிடையாது 6 பில்லியன் டாலர்ஸ் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் அங்கே 280 டாலர்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் இங்கே 6 பில்லியன்றதும் பரவாயில்ல நம்ம ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இது 2019 கணக்கு 2020 எவ்வளோ மாறப்போகிறதுன்றது தெரியாது ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா கீ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு சொன்ன விஷயங்கள் இது இல்லாமல் என்ன தான் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பேசணும் பார்த்தீங்களா ஸோ ஃப்ராங்க் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பேசலாம் ஸோ ரைட்டில் போகலாம் ஓகே இப்போ நம்ம ஃப்ராங்காக பேசுவோமே ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் நான் பேசிக்காக ஃப்ளிப்கார்ட்டில் தான் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுவேன் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது ஸோ ஒரு 4 நாள் முன்னாடி ஆர்டர் போட்டேன் ஸோ இப்போ அந்த பேக்கேஜ் இருக்குது என்கிட்ட இந்த பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்ட போகிறது இல்லை ஸோ அதாவது இந்த பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பட் அமேசானில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் போட்டு தான் இருக்கேன் இன்னும் எனக்கு பேக்கேஜ் வரல இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதாவது ஆர்டர் போட்டு 2 மாதம் ஆச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் நான் அக்டோபரில் நான் போட்டது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ 2 மாதம் ஆச்சு இந்த 2 மாதத்தில் இன்னும் வந்து எனக்கு கொடுக்கல இன்னும் அதில் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்துடும் ஸோ டுடே டெலிவரி டுமாரோ டெலிவரி இப்படி தான் வந்துட்டுருக்கு நைட்டானால் டுமாரோ டெலிவரின்றானுங்க காலையில் ஆச்சுன்னா டுடே டெலிவரின்றானுங்க ஸோ இது எந்த விதத்தில் சரி அப்படின்றது எனக்கே புரியல ஏன்னா நான் அமேசானில் ஆர்டர் போட்டாச்சு ஸோ நான் பே பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கொடுக்குறதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது தெரியல
ஒருவேளை தேனி டிஸ்ட்ரிக்ட் ஸோ இருக்கிறதுலே லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அவங்களாம் கவனிக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்களான்றது தெரில. பட் எனக்கு இது நான் ஆர்டர் போட்டு 2 மாதம் ஆச்சு, இன்னுமே எனக்கு வரலன்ற பட்சத்துக்கு இதுலேயும் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் என்னன்றது கவனிச்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே கோல்கெட் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ கோல்கெட் ஃப்ராங்க் கம்பெனி சொல்லணும்னா கோல்கெட் நான் ஆர்டர் போட்டேன், அப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக், அதனால் நான் அமேசானில் போய் ஆர்டர் போட்டேன். அமேசானில் ஆர்டர் போட்டு அந்த 2 மாதம் ஆச்சு பார்த்தீங்களா, 2 மாதம் ஆகியும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் அதாவது போன மாதமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் இருக்குது, நீங்கள் வேணால் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஆர்டர் போட்டு வாங்கி அதுக்கப்புறம் இன்னொரு கோல்கெட்டும் வாங்கியாச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அமேசானில் நேற்று தான் ரீசெண்டாக செக் பண்ணேன். ஸோ அமேசானில் இன்னும் எனக்கு பேக்கேஜ் வந்துடும், இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடுறானுங்க. 2 மாதமாக என்னத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னுங்கன்னு தெரில, ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் உள்ள அதே மாதிரி சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் இது வரைக்கும் எங்கேயாவது இதில் ப்ராடக்ட் தொலைஞ்சு போயிருச்சு, இதில் ப்ராடக்ட்டே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டதில்லை. எனக்கும் வந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் ப்ராடக்ட் இருக்குது, சீலும் பிரிக்காமல் இருக்குது. ஸோ சீல்ஸ்லாம் இது வரைக்கும் பிரித்து நான் பார்த்ததில்லை என்னோடய எனக்கு வந்த ப்ராடக்ட்ஸில் எதுவுமேவும். ஆனால் அமேசானோடதில் பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் திருட்டு போயிருக்கு. இந்த அமேசானில் ப்ராடக்ட்டே இல்லை, எங்கள் ப்ராடக்ட் சோப்பு கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு கட்டி வச்சுருந்தாங்க, வெறும் சோப்பு கட்டி. அவ்வளோ காசு போட்டு வாங்கி இதை ஃப்ளிப்கார்ட் சர்வீஸ், இதுவே ஃப்ளிப்கார்ட் சர்வீஸாக இருக்கட்டும், ஸோ இவங்களோட சர்வீஸை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அமேசானில் ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் படி 2 மாதமாக ஒரு கோல்கெட் பேஸ்ட்டுக்காக நான் அலைய வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டில் அது இல்லை, ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இல்லை, அதனால் ஆன்லைன் மார்க்கெட்டில் ஆர்டர் போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வரேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமர் ரேட்டிங் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுவும் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்றதை நம்ம அன்பாக்சிங் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் டைமர் தான் போடுறேன், இல்லை நாலு அன்றைக்கி போடுறேன், ஓகேவா? இந்த இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், 4 லாக் ஆர்டர் போட்டது. உண்மையை சொல்ல போனால் இந்த ப்ராடக்ட் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க, நாலானைக்கு வர வேண்டிய ப்ராடக்ட் இது. பட் எனக்கு இப்போயே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் அந்த கோல்கெட் ஒன்று ஆர்டர் போட்டதுன்னு சொன்னி, அதோட சேர்ந்து வந்து உங்களுக்கு இதை கொடுத்துட்றோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு வர வேண்டிய ப்ராடக்ட், ஸோ இப்போயே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஸ்லோவாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், ஏன்னா வேர்ல்டு வைல்டு இருக்கிறதுனால இந்தியாவெலாம் ஒரு மார்க்கெட்டாக அப்படின்ற மாதிரி அதாவது அமேசான் நினச்சா இருக்கலாம். ஆனால் ஃப்ளிப்கார்ட் அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் ரேட்டிங் நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு 5 out of 5 சொல்வேன், கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா 2 நாள் கழிச்சு வர டெலிவரி எனக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அமேசான் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 0 தான். என்ன செய்யறது, எனக்கு ப்ராடக்ட்டே வரலையே, 2 மாதம் வச்சு ப்ராடக்ட்டே வரல. ஸோ இதோட அதே மாதிரி சேஃப்டி விஷ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி சேஃப்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஸோ இந்த பேக்கேஜை பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாத மாதிரி இப்படி ஒரு ஹோல் பேக்கேஜ் கொடுத்துருப்பானுங்க. அதாவது இந்த மாதிரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் நிறைய இதில் கொடுத்துருந்தாங்க. இருங்க, நான் என்னன்றது உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டேன். பிரித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பில் இருக்கும். ஸோ பில்லு இருங்க, இங்கே பில்லு இருக்கும். அந்த பில்லெல்லாம் இங்கே காட்டக்கூடாது, உண்மையான விஷயத்தெல்லாம் காட்டக்கூடாது, எந்த யூடியூபராக இருந்தாலும் தான். ஸோ காட்டக்கூடாது, ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, எனக்கு இங்கே பில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லு இந்த இடத்துல இருக்குது. இங்கே அட்டைப்பெட்டியை பார்ப்போமே. ஸோ அட்டைப்பெட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அட்டைப்பெட்டி நல்லாலாம் இல்லை. ஸோ உண்மையாக நான் சொல்லணும்னா அட்டைப்பெட்டி நல்லாலாம் இல்லை. ஆனால் இவங்க இதில் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் இன்ஸ்பைரான ஒரு விஷயம். என்னென்னா இவங்களோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ நல்லா இருக்குது, இது இன்னும் டைட்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி கொடுத்துருக்காங்க, அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டைப்பெட்டியாக தான் இருக்குது. அதாவது அவங்களே வந்துடக்கூடாது அப்படின்னு தான் ஒட்டிட்டு பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏப்பா வரமாட்டேன் பாய் சாப். ஓகே, கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஏப்பா பெருசு தான் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதில். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா இந்த அளவுக்காக சேஃப்டி கொடுக்குறானுங்களே, சேஃப்டி மெசேஜருக்கு இதாவது எனக்கு கொடுக்குறானுங்களே அப்படின்றத பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டியதான். ஸோ இதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது இது பார்த்திங்கன்னா மினி ட்ரைபாட், யா மினி ட்ரைபாட். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டோங் ஃபோர்ஸ். ஸோ இது நல்லா அன்பாக்ஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க, அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க இதை பற்றி என்னென்னு. இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எனக்கு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ப்ராடக்ட்டும் இன்னும் நல்லா தான் இருக்குது, ப்ராடக்ட் அட்டகாசமாக தான் இருக்குது. மற்றபடி ப்ராடக்டில் எந்த டேமேஜும் இல்லை, அதுதான் எனக்கு ஒரு உண்மையான விஷயம். இப்போ இந்த அளவுக்காவது ப்ரொடக்ஷன் கொடுக்குறானுங்கன்னு சந்தோஷப்படும். இதுவே நான் ஒரு ட்ரிகர் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், முடிஞ்சால் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த இதில் என்ன அப்படின்னா, அந்த இதில் நான் ஆர்டர் போடும்போது ஒரு சின்ன பாக்ஸ் இவ்வளோதான் இருந்துச்சு. அந்த பாக்ஸு அதுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கவலை அந்த இதில் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ளிப்கார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பகமான சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ அவங்க ஸ்பான்சர் பண்ணிக்காங்களா, இல்லை அவங்களுக்கு காசு கொடுத்துட்டிங்களா அப்படின்னு என்னை கேட்டீங்க.
பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃப்ராங்கன் ஒப்பீனியன் நான் சொல்ல வேண்டியது என்னோட, அதாவது ஒரு கன்சியூமரோட யூசேஜில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ நான் பேச வேண்டியது இதான் நினச்சேன். ஸோ அதாவது ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் என்ன வித்தியாசம்லாம் இருக்குது அப்படின்றத நான் லிஸ்ட் பை தான் நார்மலாக ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட்டில் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு எக்ஸ்டர்னலாக இருந்த என்னோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிக்கலன்னா உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் ஒரு பெல் ஐகான் கிரியேட்டாக கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எல்லாமே இங்கே வர அப்டேட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அங்கே கிடச்சிரும். அதனால் பி ஆசம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஓகே, பாய்.